இந்த கட்சியை உருவாக்கினார். அவர் ஆட்சிக்கு வந்தது முதல் அவர் ஏழை எளிய மக்களுக்கு உள்ள நல்ல பல திட்டங்களை வழங்கினார். அவருக்கு பிறகு அவர் வழியிலேயே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை எளியவர்களுக்காகவே திட்டத்தை வழங்கினார். அம்மா ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்காக மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் படிப்பதற்கு விலையில்லாத புத்தகம், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, சைக்கிள், மடிக்கணினி, சீருடை 4 என்று கொடுத்தாங்க. அது மட்டுமல்லாமல் ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெண்களுக்காக நிறைய பல திட்டங்களை கொடுத்தார்கள். படிக்காத ஏழை எளிய வயதான பெண்களுக்காக ஆடு மாடு வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவின் திட்டங்கள் மக்கள் மனதில் ஒன்றுமே இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் அம்மாவை நினைக்காத நாளே இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இன்று இந்த திமுக அரசு தமிழக மக்களை கசக்கி பிடுந்து கொண்டிருக்கிறது. இது இந்த அரசாங்கம் வந்து 4 வருடம் ஆயிடுச்சு. 4 வருடத்துல மக்களுக்காக என்ன செஞ்சாங்க? ஒன்னும் சொல்ற அளவுக்கு ஒன்னும் செய்யல. எல்லாமே சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்க இங்க வந்து தலைவர் வந்து கொடுத்தது சத்துணவு திட்டம் இருக்கு. இவங்க திடீர்னு காலை உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தா எனக்கு சந்தோஷம்தான். அரசு தொடக்க பள்ளிகளில் 1-5 வரை படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கால டிஃபன், அதாவது காலை சிற்றுண்டி வழங்கப்படுது. அதுல ஊரக பகுதிகளில் சுய உதவி குழுக்கள் மூலமா கொடுக்கறாங்க. நகர பகுதிகளில் வெளி நிறுவனத்துக்கு அந்த ஆர்டரை கொடுத்து அவங்க வழியா கொடுக்கறாங்க. இப்ப என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, அந்த கொடுக்கற சாப்பாடு தரமா இல்லைன்னு வருது. சிறு பிள்ளைகளுக்கு தரமான உணவா கொடுக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். அந்த சுய உதவி குழுவுக்கு நியமிச்சு அவங்கள சமைக்கிறதுக்கு சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு சம்பளம் என்னன்னா மாதத்துக்கு 2500 ரூபா. இது எப்படி போகுது? அதனால அவங்களுக்கு உயர்த்தி தரணுங்கிறத இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் அதேதான். இந்த மாவட்டத்திலையும் அதே கஷ்டத்துலதான் மக்கள் இருக்காங்க. அதாவது சுகாதாரமற்ற நிலையில தான் மக்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தூய்மை பணியாளர்கள்னு ஒண்ணு இருக்கு. அவங்கதான் ரோட்ல எல்லாம் சுத்தம் பண்றவங்க அவங்கதான். தமிழகத்துல சுமாரா 100,000 குடும்பங்கள் தூய்மை பணியில் ஈடுபடுறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு அரசே நேரடியாக பணி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்தந்த அலுவலர் வந்து கேட்பாங்க. அலுவலர்கள் என்ன கேட்பாங்க, இந்த ஊர்ல வந்து சரியா கூட்டல பெருக்கலைன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், அது வந்து அரசாங்கமே அவங்கள நியமிச்சாதான் சரியா வரும். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, தனியார் கம்பெனிகள் மூலமா கான்ட்ராக்ட் முறையில கொடுத்துருக்கு. அவங்களுக்கு சம்பளமும் முன் சம்பளம் போய் சேர்றது இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வேலையும் தொடர்ந்து கொடுப்பாங்களா என்ற உத்தரவாதம் இல்லாத நிலைமையிலையும் அவங்க வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கே ஒரு மனதில் உறுதி இல்லை? அந்த கான்ட்ராக்டுக்காரங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. யாரோ வர்றவங்க சம்பளம் கொடுக்கறாங்க, இவங்க வேலை செய்யறாங்க. இதுவே ஒரு நகராட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பேரூராட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா,
அங்க அதிகாரம் இருந்துச்சுன்னா அங்க வேலைக்கு உள்ளவங்களை சரியா கேட்கலாம், நீ இந்த இடத்துல சரியா செய்யல என்னங்கறத கேட்க முடியும். ஆனா அந்த மாதிரி வேலையை இந்த அரசாங்கம் வச்சுக்கிறதே இல்லை. ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை நான் தொடர்ந்து இப்ப 4 வருடமா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா 39 வருடமா நான் அம்மா கூடவே இருந்திருக்கேன். அப்ப தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நாங்க வந்து 89 வரப்ப இங்க எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போயிருக்கோம். அம்மா பிரச்சாரம் பண்ணுவாங்க, வண்டியில பின்னாடி நான் உட்கார்ந்துருப்பேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால எனக்கு அரசாங்கம் நடத்துறதுல எப்படி நடத்தணும் என்னங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்பதான் இவங்க அரசாங்கத்துக்கு வந்திருக்காங்க, வந்தவொடனே அவங்களுக்கும் ஒரு 2-3 மாதம் ஆகும் எல்லாம் சரி பண்ணி அவங்க நடத்துறதுக்குன்னு நினைச்சேன். ஆனா வந்த புது சென்னைக்கு இருக்கும் பாருங்க, அது மாதிரியே இன்னைக்கு 4வது வருஷத்துலயும் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. ஏன்னா வேலையே தெரியல சுத்தமா. அதனால என்ன வேலையை எப்படி செய்யறதுங்கன்னு தெரியாம இருக்கும்போது அவங்க எப்படி மக்களுக்கு பார்ப்பாங்க, மக்களுக்கு எப்படி செய்வாங்க அவங்க, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு எனக்கு. இப்ப ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். பிரதம மந்திரி கிசான் திட்டம், கிசான் விவசாய திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 10 கோடி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபா கொடுக்குறாங்க. அது யாரு கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குது, நம்ம பணம் இல்லை, மத்திய அரசு கொடுக்கறது. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 5. அவங்க ஒரு முறை கொடுத்துருக்கோம், ஒரு முறை சொல்லியிருக்காங்க, 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த 6000 ரூபா கிடைக்கும். 3 தவணையா கொடுப்பாங்க ஒரு வருஷத்துல. அம்மா வந்து 2016 அந்த திட்டம் வந்த புதுசு, அம்மா வந்து 15-16 அம்மா என்ன பண்றாங்க, அப்ப நம்ம ஜனத்தொகை 7.5 கோடி பேர் இருந்தாங்க. அப்ப அம்மா என்ன செய்தாங்க, 35 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு அந்த 6000 ரூபாய் வாங்கி கொடுக்குறாங்க. இது எப்படி, அது எவ்வளவு ரூபான்னு பாருங்க, 2100 கோடி ரூபாய் நம்ம விவசாயிகளுக்கு இந்த 6000 ரூபான்னு கிடைச்சிது. அதுக்கு அம்மா எப்படி செஞ்சாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விவசாயத்துக்குன்னு அந்த அலுவலகத்துல அதிகாரி இருப்பாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லி அந்த அதிகாரிகளை வச்சு ஒவ்வொரு கிராமத்திலையும் பஞ்சாயத்துல கிராம அதிகாரின்னு இருப்பாங்க, அவங்க வழியா அந்த லிஸ்டை எடுத்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிலத்துக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட கையெழுத்தை வாங்கி அதை வந்து நம்ம அரசாங்கம் மத்திய அரசுக்கு அனுப்பணும். அனுப்புனா அவங்க வந்து அந்த பணத்தை அனுப்புவாங்க. இந்த வேலையை அம்மா ஆட்சியில சரியா செஞ்சோம். அதனால ஒரு 2100 கோடி ரூபாய் நம்ம விவசாயிகளுக்கு கிடைச்சது. ஆனா இப்ப திமுக அரசாங்கம் இன்னைக்கு மக்கள் தொகை என்ன, 8.39 கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அம்மா 2015-16 35 லட்சம் பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, 21,83,000 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பணம்னு பாத்தீங்கன்னா 1310 கோடி. இதுதான் திமுகவோட வேலை. மத்திய அரசு எதுக்கும் பணம் கொடுக்க மாட்டேங்குது, பணம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு சுவரையே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கொடுக்கற பணத்தை ஒழுங்கா நம்ம விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னா அதுக்கு வழிமுறை தெரியல இந்த அரசாங்கத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் 21,83,000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி கொடுத்து 1310 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பவே 2100 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப பக்கத்து மாநிலம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா, அங்க ஜனத்தொகை 5.34 கோடி பேர் இருக்காங்க. அங்க எவ்வளவு விவசாயிக்கு தெரியுமா வாங்கி கொடுத்துருக்காங்க, 41,50,000 விவசாயிக்கு 2490 கோடி ரூபாய் அவங்க விவசாயிகளுக்கு அந்த அரசாங்கம் வாங்கி கொடுத்துருக்கு.
அதே போல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, அங்க மக்கள் தொகை 3,03,83,00,000 பேர். அங்க எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க, 29,50,000 பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதாவது 1,770 கோடிக்கு அந்த மத்திய அரசு பணத்தை நம்ம விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி அங்கேயும் அந்த மாநிலம் வாங்கி கொடுத்துருக்கு. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசு. கர்நாடக அரசுல மக்கள் தொகை 7 கோடி பேர் இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 42,00,000 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ 2,520 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. கேரளா சின்ன மாநிலம், அங்க 3,04,00,000 பேர் இருக்காங்க மக்கள் தொகை. அங்க எவ்வளவு திரும்ப வாங்கி கொடுத்துருக்காங்க, 27,00,000 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ 1,620 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் என்ன இந்த அரசாங்கத்தை கேட்கிறேன், நீங்க சரியா செய்யல உங்க வேலைய அப்படிங்கறத இந்த மக்களையும் வச்சுக்கிட்டு நான் உறுதியா சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு 50,00,000 பேர் 5 ஏக்கருக்குள்ள உள்ள விவசாயி இருக்க மாட்டாங்க. இருக்காங்க, 50,00,000 பேருக்கு இருக்காங்க. அவங்களுக்கு ஒழுங்கா வாங்கி கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய்க்கு நம்ம விவசாயிகளுக்கு இந்த பணம் வந்திருக்கும். ஆனா வழிவகை இவங்களுக்கு தெரியல, அரசாங்கத்தை எப்படி நடத்துறதுன்னே தெரியல. இவங்க என்ன ஒண்ணுறாங்க, மத்திய அரசு திட்டுறது, அப்புறம் என்ன பண்றது, சும்மா அங்கங்க ஒரு கூட்டத்தை போடுறது. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கலைஞர் 100வது விழான்னு ஒன்று சொல்லிக்கிட்டு வருஷம் பூரா அதை வந்து மக்கள் பணத்தை வரி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அங்கங்கே வந்து ஒரு கூட்டத்தை போட்டுக்கிட்டு சும்மா வாய்ப்பேச்சு பேசிக்கிட்டு 4 வருஷம் போயிருக்குப்போம். இன்னும் 20 மாதம் தான் இருக்கு. இந்த 20 மாதத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னு நான் பார்க்க தான் போகிறேன். நான் வர்றப்போ தான் நான் ஆரம்பித்தேன். மக்களுக்கு வந்து நீங்க காடுக்கு வந்து ரேஷன் கார்டு காம இருக்கீங்க, என்ன கொடுக்காம இருக்கீங்கன்னு. ஒரு 1,80,00,000 காடுக்காரவங்களுக்கு பருப்பு கொடுத்தாவணும், அரிசி கொடுத்தாவணும், என்ன கொடுக்கணும். ஒரு மாத தேவை பாத்தீங்கன்னா பருப்பு 20,000 டன் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 36,000 ரேஷன் கடைகளுக்கு அங்க கொடுத்து மக்கள். ஆனா இந்த அரசாங்கத்துக்கு வழி இல்லை, வாங்கவும் இல்லை. எப்பத்தாலும் என்ன சொல்லு, இந்த நாங்க டெண்டர் போட்டிருக்கோம், இதுக்கு கேட்டா டெண்டர் போட்டிருக்கோம். பிள்ளைகளுக்கு இப்ப 4 வருஷம் ஆச்சு, இவங்க வந்து 3 படிப்பு முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. பையனுங்க பெண்ணுங்க எல்லாம் அரசாங்க இதுல காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்லாம், இது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல யாருக்குமே மடிக்கணும் கொடுக்கல. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க வந்து இல்லைன்னாக்க ஐபேடு மாதிரி கொடுக்கற இல்லதா அப்படின்னு 4 வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அது ஏமாற்று வேலை தானே அது. அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா எதுக்காக கொடுத்தாங்க, வசதி உள்ள பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு 10,000 ரூபாய் பண்ணி வாங்கி கொடுக்க முடியாத குடும்பம் நிறைய இருக்கு. அந்த பிள்ளைங்க இப்ப வந்து 11வது படிக்கும் போது அதை கையில கொடுத்துட்டோம்னா அந்த புள்ள கத்துக்கும், நாளைக்கு வெளியில போய் அந்த பையன் அவங்க வீட்டுல வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுக்க முடியாத குடும்பங்கள் நிறைய இருக்கு. அந்த பிள்ளைங்க இப்ப வந்து 11வது படிக்கும் போது அதை கையில கொடுத்துட்டோம்னா அந்த புள்ள கத்துக்கும், நாளைக்கு வெளியில போய் அந்த பையன் போனான்னா அவனுக்கு எந்த வேலை கிடைக்குதோ இல்லையோ ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு கூட அவன் பிழைச்சிக்க முடியும். அதுக்குதான் அது கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா 4 வருஷமா அந்த பிள்ளைகளுக்கே கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது, எல்லாம் வெளில போயிருக்கு. இன்னைக்கு கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம்,
இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு நானும் கேட்டுட்டேன். எத்தனை வருஷம்ப்பா யோசிப்பீங்க? மற்றது உங்க பிரச்சனை செய்யறதுக்கு மட்டும் உடனே உடனே செஞ்சிருக்கீங்க. நூற்றாண்டுனா நீங்க கரெக்டா திட்டம் போட்டு எங்க என்னைக்கு எது நடத்தணும்னு நடத்த முடியுது. உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறத மட்டும் உங்களால கொடுக்க முடியலன்னு கேக்குறேன். அதே போல இன்னொரு விஷயம், நான் இந்த தென்காசி இந்த ஊர்ல பேச ஆரம்பிச்சோம்னா இப்ப கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் பயப்படுது. ஒரு ஒரு 10% பயம் இருக்கு. இப்ப இந்த அம்மா பிடிச்சிருது கேட்டுருது வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அதோட வெளிப்பாடு தான் இந்த டெண்டர் போடுறதெல்லாம். இப்ப அடுத்தது பாருங்க, நான் பேசும்போது சொன்னேன், எங்க பார்த்தாலும் நான் வரும்போது நைட்டு இரவு 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் நான் பயணம் பண்ணி வரும்போது பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே நிக்கிதுங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப நிறுத்திக்கிட்டு கேட்டேன், ஏன்பா இவ்வளவு நாள் நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். இல்லங்க பஸ் வரல, ஒரு நாளைக்கு 7 மணிக்கு வருது, ஒரு நாளைக்கு 8:30 ஆகுது, அதனால நாங்க இங்க நிக்கிறோம். நீ போயிட்டு நாளைக்கு திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு வரணுமே காரண. ஆமாங்க கஷ்டமா தான் இருக்குங்குது. அதே மாதிரி வேலைக்கு போடுறவங்களும் அதே திண்டாட்டத்துல நிக்கிறாங்க. அதுக்காக நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க எங்க போனாலும் வந்து இந்த பஸ் வசதி இல்லைன்னு ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் முதல்ல கவனிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த உங்க மாவட்டத்துல தான் இங்கதான் உடனே மந்திரி என்ன பண்றாரு, நான் இங்க சொல்லி மறுநாள் டிவியில அது வருது. என்ன சொல்றாங்க அந்த இது போக்குவரத்து மந்திரி மைக்க பிடிச்சி வந்து, பஸ் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லாதான் ஓடிட்டு இருக்கு, நாங்க இப்ப கூட பஸ்ஸுக்கு டெண்டர் கொடுத்துருக்கோம், 4000 கோடி ஒதுக்கினாத ஆட்சிக்கு வந்தப்ப சொன்னாங்க, இன்ன வரைக்கும் டெண்டர் இன்னும் முடிவு பண்ண முடியல, ஒன்னும் செய்யல. இத சொல்றாரு உடனே என்ன பண்றாரு சபாநாயகர், இந்த மாவட்டத்துக்காரங்கள வச்சு உடனே அவசர அவசரமா ஒரு 26 பஸ்ஸு உடனே ஒரு கொடியை அசைச்சு ஒரு 26 பஸ்ஸை விட்டாங்க. நான் சொன்னதுனால அந்த 26 பஸ் இல்லைன்னா அதுவும் வந்துருக்காது. நான் என்ன கேக்குறேன்ப்பா உங்களை, நீங்க 26 பஸ் விட்டா எப்படி பத்தும்? இன்னொன்னு, இங்க திருநெல்வேலி போக்குவரத்து கழகம் இங்க இருக்கிறது, இது வெறும் திருநெல்வேலிக்கு மட்டும் கிடையாது. இந்த போக்குவரத்து கழகம்ங்கிறது 4 மாவட்டத்துக்கு இங்க இருக்கு சேர்த்து, திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 4க்கும் சேர்த்து 1796 பஸ் மொத்த பஸ். நீங்க 26 பஸ்ஸ கொண்டாந்து நாங்க பஸ் விட்டுட்டோம் பஸ் விட்டுட்டோம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா யார ஏமாத்துற வேலை? இது யார ஏமாத்துற வேலை? நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் அவதிப்படுறவங்களுக்கு தெரியும், நீ ஒரு நாளைக்கு டிவியில காமிச்சு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுத. இந்த 26 பஸ் இந்த 4 மாவட்டத்துக்கும் போகுமா? எங்க போவோம்? அது எப்படி பத்தும்? போராது. அதான் நான் எடுத்து சொல்றேன் அவங்களுக்கு. ஆனா அவங்க வந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல பயப்படுறாங்க. இப்போ நான் எது சொன்னா நான் எல்லாமே ஆதாரத்தோட தான் பேசுவேன், எனக்கு தெரியும் அரசாங்கத்தை பத்தி என்னென்ன வேலை எப்படி நடக்கணுங்கிறதும் தெரியும், அத செய்யறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. அதனால என்ன சொல்லி சொன்னா மாட்டிக்குவோமோ, நமக்கு நம்ம அப்படியே விட்டுருவோம். உடனே எங்க அம்மா சொல்லுதா ஒரு 2 பஸ் ஒரு பச்சைக்கொடி ஆட்டி 2 பஸ்ஸை விட்டுரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், பஸ்ஸை முதல்ல வாங்குங்க, வாங்கி எல்லா மாவட்டத்துக்கும் கொடுங்க. அம்மா வந்து நீங்க போன ஆட்சி இருந்துட்டு 2011 திரும்ப அம்மா வந்ததுக்கு அப்புறம் 10,000 பஸ் வாங்கினேன்.
அஞ்சு வருஷத்துக்குள்ள 10,000 பஸ் வாங்கியிருக்கோம். மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 20,900 பஸ் அதுல 10,000 பஸ் வாங்கணும். ஆனா இந்த அரசாங்கம் 1-2 பஸ் வாங்கறதுக்கே டெண்டர் போட்டுக்கிட்டு அது முடிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இத பத்தி ஏன் நான் சொல்றேன்னா, இந்த வருடத்துக்குனாலும் ஒரு 50-60 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியும். அந்த விவசாயிகளுக்கு ஒழுங்கா லிஸ்ட் எடுத்து ஒழுங்கா கொடுக்கறதுக்கு வழிய பாருங்கிறத நான் உங்கள் வாயிலா சொல்லிக்கிறேன். அப்புறம் அம்பா சமுத்திரம், இங்க வந்து விவசாயம் தான் முதன்மை தொழிலா இருக்கு. நிரந்தர நெல் கொள்முதல் நிலையம் இங்க வைக்கணும். காய்கறி பூக்கள் இங்க நிறைய விளைவிக்கிறாங்க, அதுக்கு குளிர்பதன கிடங்கு கேட்கிறாங்க, அதையும் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். பாபநாச அணையிலிருந்து விவசாயத்திற்கு தவறாமல் ஜூன் மாதம் தண்ணீர் ஒழுங்கா திறந்து விடணும், அப்பதான் விவசாயம் பண்ண முடியுங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதை ஒழுங்கா செய்யணும். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த அறிவிப்பு மட்டும் வந்திருக்கு. நான் இந்த பஸ் கதையெல்லாம் சொன்ன கதை தான். அறிவிப்போட சரி, ஒரு ஒரு சின்ன வேலை கூட இங்க இருந்து ஆரம்பிக்கல, அதை செய்யணும். அதே போல மணிமுத்தாறு அணை பூங்கா, அதை பராமரிக்கிறோம்னு பேரல் சமயத்துல சொல்லியிருக்காங்க, அதையும் செய்யல. அது இன்னைக்கு சமூக விரோதிகளுடைய கூடாரமா இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு உடனடியா அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அயன் சிங்கப்பட்டி மன்னார் கோவில் பகுதிகளில் இயங்கி வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் ரொம்ப முறைகேடு நடக்கிறதா விவசாயிங்க சொல்றாங்க. ஒரு மூட்டை நெல்லை எடுக்கிறதுக்கு 20-22 ரூபா கமிஷன் கொடுத்தீனாதான் உன் நெல்லை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்களா, இத உடனடியா கவனம் செலுத்தணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு. அங்க வன விலங்குனால ரொம்ப பாதிக்கப்படுது. அதுக்கு வனத்துறைக்கு சொல்லி அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எதனால சொல்றேன்னா, அம்மா இருந்தப்போ இது மாதிரி வனவிலங்குகள் பிரச்சனை இருக்குங்கிற இடத்துல எல்லாம் அம்மா வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த முறைகள் நிச்சய அரசாங்கத்தில் இருக்கோ, அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு நிவாரணம் யாருக்கும் கொடுக்கறது இல்லையா, அதை கொடுக்கணுங்கிறதையும் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்டம், இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. இத பத்தின விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சிங்கம்பட்டி ஜமீன் அவங்களோட தான் அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம். முன்பு வந்து இந்த ஜமீன்களுடைய இடத்தையெல்லாம் அரசாங்கமே எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்த சமயத்தில் இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய இடம், ஆனா அந்த ஜமீன் தான் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த இடத்த ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட்னு பேரு, பிபிடிசி அப்படின்ற ஒரு கம்பெனி, பாம்பே சேர்ந்தவங்க. அவங்க தான் 99 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. குத்தகைக்கு எடுத்த ஆண்டு வந்து 1929. 99 வருஷம் முடியறது எப்பன்னா இன்னும் 4 வருஷம் இருக்கு, 2028. இது ஒரு பக்கம் அது முடிய போகுது. அங்க கிட்டத்தட்ட 564 குடும்பங்கள் வந்து தலைமுறை தலைமுறையா அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க.
இப்ப என்ன பண்றாங்க திடீர்னு, அவங்களை எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போ அப்படிங்கிறாங்க. அவங்க, நாங்க இவ்வளவு வருஷமா இங்க வேலை சார்ந்துட்டோம், வேலை பார்த்துட்டு இருந்துட்டோம், நாங்க எங்க போவோம், எங்களுக்கு வழியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கரண்ட கட் பண்ணிடுறாங்க அரசாங்கம், தண்ணி சப்ளை கிடையாது, வலுக்கட்டாயாம வெள்ள தள்ளுறதுக்கு பாக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இது என்ன, நம்ம அரசாங்கம் வந்து கம்பெனிக்கு சாதகமா போக முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா தான் நம்ம பேசி ஆகணும். அத நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி நாங்க விட்டுருக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னும் 4 வருடம்தான் இருக்கு லீஸ் முடியறதுக்கு. அந்த கம்பெனிக்காரங்க நடத்தாம அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. இது பிற்காலத்துல என்ன ஆயிருக்கு, அந்த ஜமீன் சொத்தெல்லாம் வந்து அரசாங்கம் எடுத்துக்கு. அதனால இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு தான் அது, இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் அந்த சொத்து, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே இல்ல. அதனால இப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் வந்து கேஸுக்கு போயிருக்கு. என்னன்னா, அங்க வேலை செய்யறவங்க எங்களை வந்து வெளில அனுப்புறாங்க, எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நெய்வேலியில இதே போல ஒரு பிரச்சனை வந்தது. ஆட்கள் இல்லைன்னா வேலையில இருந்து எடுக்க போறோம், தனியார் மயமாக்க போறோம் அப்படின்னு நிலக்கரி சுரங்கத்துல இந்த பிரச்சனை ஏற்பட்டப்ப அம்மா முதலமைச்சர் அப்ப என்ன பண்ணாங்க, நீ வெளில விக்க கூடாது, அப்படி வேணா தமிழ்நாடு அரசு நாங்க எடுத்துக்கிறோம், அத நாங்க கொஞ்சம் பங்கு தான் கொடுக்க போறோம், நாங்க நீ கொஞ்சம் பங்கா இருந்தா வெளில கொடுக்காத, ஏன்னா தமிழ்நாடு ஜனங்க இங்க வேலை பார்க்குது, அதனால நான் அரசாங்கமே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் வாங்கினுச்சு. இப்ப நீங்க வாங்க எல்லாம் வேண்டாம், இது அரசாங்கத்துக்குடைய சொத்து தான். அது அரசாங்கம் எடுத்ததுக்கு பிறகு அது அரசாங்கத்தோட. அதனால நம்மளுக்கு தமிழ்நாடு அரசுக்கு டான்டீனு ஊட்டியில இருக்கு, குன்னூர்ல எல்லாம் இருக்கு, அங்க டீ தொழிற்சாலை இருக்கு, டீ போட்டு எடுத்து தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசாங்கமே. அப்படி இருக்கும்போது இந்த தொழிலாளர்கள் நலன் கருதி இந்த மாஞ்சோலை தேயிலையை சேர்த்த அரசாங்கம் எடுத்தாகும். அரசாங்கம் இப்ப எடுக்கலாம், அவன் 4 வருஷத்துல அந்த கம்பெனி போகுது, அந்த கம்பெனி ஆட்கள் இங்க வரவும் இல்லையா, அது அவங்களோட தப்பு. இப்ப கோர்ட்ல நீங்களே போய் தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்றீங்கன்னு வேற கேட்டிருக்கு நீதிமன்றம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க நாங்க எடுத்துக்கிறோம் அந்த இடம், 4 வருஷத்துல எங்களுக்கு தான் சொந்தமாக போகுது, அது எங்களோட இடம் தான், அதனால நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க நீங்க அவங்கள இருக்கிற ஆட்களை வச்சு நீங்க வேலையை ஆரம்பிச்சு அங்க வந்து அந்த தோட்டத்தை சரி பண்ணி அதை வந்து டான்டீக்காக, அதாவது வந்து தமிழ்நாடு டீ போர்டு இருக்கு அதுக்காக வச்சுக்கீங்கிறத இந்த மக்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம பார்த்து ஆகணும். அதனால தமிழக அரசு தான் இந்த தோட்டத்தை ஏற்று நடத்தணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது, குடிதண்ணிக்கு எங்க பார்த்தாலுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுலையுமே முறையான திட்டமிடல் இல்ல, குளங்குட்டைகள் எல்லாம் வந்து தூர்வாடாம விட்டுட்டாங்க. மழை காலத்துக்கு முன்னே செய்யணும், இதெல்லாம் செய்யல. பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாம செய்யவில்லை. தாமிரபரணி ஆற்றுல சாக்கடை நீர் நிறைய இடத்துல கலக்குதுங்கிறாங்க, அதுக்கும் ஒரு வழி திட்டம் ஒண்ணு சரியா செய்யணுங்கிறத சொல்லிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு என்பதே கேள்விக்குறியாக இருக்கு. இங்க கடந்த ஓராண்டுல மட்டும் 240 கொலைகள் இங்க நடைபெற்று இருக்கு. ஆளுங்கட்சியினரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால போதைப் பொருட்கள் கஞ்சா விற்பனை மிக அதிகமா நடைபெறுது. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் அதே நடக்குது. சாமானியர்கள் சொந்த வீடு கட்டுவதற்கு திமுக கவுன்சிலருக்கு பணம் கேட்டு மிரட்டுறாங்க.
அதையும் கட்டுப்படுத்தணும். பள்ளிகள்ல எல்லாம் அடிக்கடி சாதிய மோதல்கள் நடக்குது, அதை இந்த திமுக அரசு தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும். விவசாயம் பிரதான தொழிலா இருக்கு, நெல் விவசாயம் 85,000 ஏக்கர்ல நடக்குது, தென்னை விவசாயம் 15,000 ஏக்கர்ல நடக்குது, வாழை விவசாயம் 15,000 ஏக்கர்ல நடக்குது, உளுந்து பயிர் இதெல்லாம் 23,000 ஏக்கர்ல நடக்குது. தென்னை விவசாயத்துக்கு அவங்களுக்கு தேங்காய்க்கு உரிய விலை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல 54 கல்குவாரி இருக்கு. 2022 மாவட்ட ஆட்சியர் போய் கல்குவாரிகளை பாக்குறாரு, கம்ப்ளைண்ட் வருது அவருக்கு, போய் பாக்குறாரு. அதுல 250 அடி வரைக்கும் அதிகப்படியா தோண்டி எடுத்திருக்காங்க கற்களை. அது எதுக்காக அவர் போய் பாக்குறாரு அப்படின்னா, அங்க 6 நபர்கள் வந்து இறந்துட்டாங்க அதுக்குள்ள உளுந்து. அதுக்கு பிறகுதான் அவர் அந்த இடத்த எல்லாம் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அதிகமாக அளவுக்கு அதிகமாக வெட்டப்பட்ட இடங்கள்ல சோதனை செய்து அளந்து பார்த்து 600 கோடி ரூபாய் அபராதம் வச்சார். ஆனா அத சென்னையில உள்ள அதிகாரிகள் குழு ஒன்னு போட்டு அத சென்னையில விசாரிக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்துக்காக உள்ளவர் தான், அவரு தான் இந்த மாவட்டத்தை பாத்துக்க கூடியவர். அவரு போடுறாரு நேரடியா போய் பார்த்து இவ்வளவு எடுத்திருக்கிறாங்க 600 கோடி அபராதம்னு. அத அரசாங்கத்துக்கு கட்ட வச்சிருக்கணும், அத செய்யல இந்த அரசாங்கம். அவங்களுக்கு அவங்க ஒன்னும் கட்ட வேணாம்னு ஒரு குழுவை வச்சு சொல்ல வைக்குது, அதனால அவங்க கட்டல. அதே போல பாத்தீங்கன்னாக்க 10 டயர் வண்டியில 19 டன் வரைக்கும் தான் ஜல்லி ஏத்திட்டு போலான்னு அரசாங்க ரூலு. 12 டயர் வண்டினாக்க 21 டன் தான் ஏத்த விடலாம், ஏத்திட்டு போறது 41 டன். 16 டயர் வண்டி அப்படின்னா 25 டன் வரைக்கும் ஏத்திட்டு போலாம், ஆனா வண்டியில ஏத்திட்டு போறது 50 டன். இந்த மாதிரி அரசாங்க இயற்கை வளம் வந்து கொள்ளையடிக்கப்படுது இந்த மாவட்டத்துல. அதை இந்த அரசு கண்டும் காணாம இருக்கிறதுல பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. அதனால ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க வர்ற மாவட்ட ஆட்சித்தலைவரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த குரூப்புகள் சேர்ந்து மிரட்டல்கள்லாம் போறதா சொல்றாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி இங்க சில சூழ்நிலைகள் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் தொடர்ப கூடாது அப்படிங்கறத சொல்லி இருந்து கழக தொண்டர்கள்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கே இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு கேள்விப்படுறோம். அதனால நம்ம கழக தொண்டர்கள்லாம் இந்த மக்களுக்கெல்லாம் துணையா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு யாரும் கவலைப்பட வேணாம். நிச்சயம் நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். திமுகவினரின் நாள்தோறும் தமிழக மக்களை கசக்கி பிழிந்து வருவதை தடுக்க அவர்களுடைய கோரப்பிரிவிலிருந்து தமிழகத்தை விடுவித்து மக்களை காப்பாற்றிட ஒன்று செய்வோம் வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். அரசாட்சி நமதாக்க.